بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: إن الدين عند الله الإسلام، وقال: ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. وقال تعالى أيضا: اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدين يعلو ولا يعلى عليه. وقال صلى الله عليه وسلم أيضا: ما من مدر ولا هدر إلا أدخله الله الإسلام بعز عزيز أو بذل ذليل. وقال صلى الله عليه وسلم أيضا: مثلي ومثلكم كمثل رجل أوقد نارا فجعل الجنادب والفراش يقعن فيه وهو يذبهن عنها، وأنا آخذ بحجزكم عن النار وأنتم تفلتون من يدي. صدق رسول الله صلى الله عليه وسلم. سروا بغلهم بغلشيهم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். சலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளையிடுகின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயற்கை என்பது கிடையாது, இயற்கை என்பது கிடையாது. மாற்றமாக எதுவெல்லாம் நடந்ததோ யாரோ ஒருவரின் மூலம்தான் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சகல படைப்பினங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ஒரே ஒருவன் இருக்கின்றான். அந்த ஒருவன் நான் தான் என்று சொன்னவனும் இருக்கின்றான். அவனைத்தான் எங்களுடைய ரப்பாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் ஒருவன் இருக்கின்றான். இந்த சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் நான் என்று சொன்னவன் ஒரே ஒருவன் தான். உலகத்தில் ரெண்டு பேர் சொல்ல இல்லை, நான்கு பேர் சொல்ல இல்லை, நூறு பேர் சொல்ல இல்லை, ஒரே ஒருவன் தான் சொன்னான். இவைகள் எல்லாம் எந்த முன்மாதிரி இல்லாமல் இந்த வானங்களை பூமிகளை முன்மாதிரி இன்றி படைத்தவன் நான் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான். இந்த இரவு பகலை மாற்றி அமைக்கக்கூடியவன் நான் என்று சொல்கின்றான். தெளிவாக குர்ஆனிலே قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب.
ரொம்ப தெளிவான கருத்துக்கள். இந்த உலகத்துக்கு அந்த ஒருவனை, எந்த ஒருவன் இந்த சகல படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றானோ அவனை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக அந்த ஒருவன், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்கள் இருந்தே ஒரு 313 பேரை அல்லாஹ் தெரிவு செய்தான். அவர்களை நாங்கள் இறை தூதர்கள் என்று சொல்கின்றோம், ரசூல்மார்கள் என்று சொல்கின்றோம். அவர்களுக்கு பொறுப்பாக அல்லாஹ் ஆக்கினான். அவர்களுடைய பொறுப்பாக இருந்தது, அவருடைய வேலையே இதுதான், அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகம் செய்வது. ஒவ்வொரு காலத்திலையும் மக்களுக்கு விளங்கக்கூடிய முறையில அந்தந்த பாஷையில பிலிசானி கௌமிஹி என்று சொல்கின்றான். அந்தந்த காலத்தில வாழக்கூடிய மக்களுக்கு அவரவர் விளங்கக்கூடிய பாஷையில அந்த பாஷையை பேசக்கூடிய ரசூல்மார்களை அல்லாஹு தஆலா தெரிவு செய்து அவர்கள் விளங்கக்கூடிய பாஷையிலே அவர்கள் அந்த ரசூல்மார்கள் அல்லாஹை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எல்லா காலங்களிலேயும் முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், கடைசி ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ரசூலும் இந்த உலகத்துக்கு வந்து அவர்களை அறிமுகம், அவர்களுடைய சிறப்புகளை சொல்வதற்கு பதிலாக அல்லாஹுவை தான் அறிமுகம் செய்தார்கள். நான் அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருக்கின்றேன், அல்லாஹ் எனக்கு இந்த செய்திகளை அல்லாஹ் எனக்கு அறிவிக்கின்றான், அந்த செய்திகளை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்ற அடிப்படையில் மனிதர்களே, நீங்கள் இந்த உலகத்திலே வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அந்த ஒரே ஒருவன் தான் என்ற விஷயங்களை ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்தினார்கள். முதல் ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. என்னுடைய கூட்டத்தார்களை இரவு பகலாக நான் அழைத்தேன். சூரத்து நூஹ் எடுத்து பாருங்கள், தர்ஜுமாக்களை எடுத்து பாருங்கள் சகோதரர்களே. அவருடைய கூட்டத்தார்களுக்கு இறை தூதராக நாங்கள் அனுப்பி வைத்தோம். பயங்கரமான வேதனையை கொண்டு அவர் மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். அவருடைய கூட்டத்தாருக்கு தெளிவான விஷயங்களை எடுத்து சொன்னார். அந்த சொன்ன விஷயங்களை தான் இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். 950 வருடங்கள், இப்ப நாங்க வாழக்கூடிய காலம் 50-80 தானே, அந்த காலங்கள் 1000 வருடத்துக்கு மேல் அதிகமாக மக்கள் வாழ்ந்தார்கள் ஆரம்ப காலத்தில். நீண்ட ஆயுளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையில நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய உழைப்புடைய காலம், அழைப்புடைய காலம் மாத்திரம் 950 வருடங்கள். அந்த காலத்திலே செய்த முயற்சிகளை மிச்சம் சுருக்கமாக இந்த ஆயத்துகளிலே அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமே சொல்கின்றார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்தார்களை இரவு பகலாக அழைத்தேன், நான் அழைத்தேன் உன்னின் பக்கம், அவர்கள் உன்னை விட்டு மிரண்டோடினார்கள். நான் அழைக்க அழைக்க அவர்கள் என்னை விட்டு தூரமாகிக் கொண்டே இருந்தார்கள். இரவு பகலாக அழைத்தேன், நான் அவர்களை அழைக்கக்கூடிய நேரத்தில், இந்த தெளிவான கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? அவருடைய விரல்களை காதிலே வைத்துக் கொண்டார்கள், காதுகளை அடைத்துக் கொண்டார்கள், என்னுடைய பேச்சு அவர்களுக்கு கேட்க கூடாது என்பதற்காக. அவர்கள் அவருடைய கண்களுக்கு திரைகளை போட்டுக் கொண்டார்கள், நான் அவருடைய பார்வைக்கு படக்கூடாது என்பதற்காக. அவர்கள் அவருடைய கருத்திலே பிடிவாதமாக இருந்தார்கள், பெருமையும் அடித்தார்கள். நான் அவர்களுக்கு பகிரங்கமாக அழைப்பு கொடுத்தேன், மேலும் அவர்கள் தலைவர்கள் முக்கியஸ்தர்களுக்கும் தனிப்பட்ட முறையில படித்தவர்கள் அவர்களுக்கு குறிப்பாக நான் சொன்னேன், அவர்களும் புரிய இல்லை, பொதுமக்களும் விளங்கிக் கொள்ள இல்லை.
فقلت استغفروا ربكم انه كان غفارا நான் அவர்களுக்கு சொன்னது இந்த விஷயங்களை தான் என்னுடைய கூட்டத்தார்களே அல்லாஹ்வே ரப்பா ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த ரப்பிடத்திலே மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய தவறுகளுக்கு குற்றங்களுக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள் அவன் சகல பாவங்களை மன்னித்து விடுவான் பாவங்களை மன்னித்து விடுவது மாத்திரமல்ல உங்களுடைய உலக நிலைமைகளை சீராக்குவான் உலக பிரச்சனைகளுக்கு தீர்வையும் அல்லாஹ் இஸ்லாத்துல தான் வச்சிருக்கிறான் ரப்ப ரப்பாக ஏற்று அவனுடைய கட்டளைகள் எடுத்து நடக்கக்கூடிய நேரத்தில் அவன் தடுத்தவைகளை தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இந்த மண்ணுக்கு மேல் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நிலைநிறுத்தக்கூடிய நேரத்தில் எங்களோட உலக நிலைமைகளை அல்லாஹ் சீராக்குவான் அந்த கருத்துக்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا நீங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு உங்களுடைய தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் தௌபா செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அவன் வானத்திலிருந்து மலையை பொழிய வைப்பான் வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன் உங்களுடைய சொத்து செல்வங்கள்ல அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் உங்களுக்கு அதிகமான ஆண் குழந்தைகளை தருவான் உங்களுடைய வற்றி போயிருக்கக்கூடிய இந்த ஓடைகளை தண்ணீர் ஓடக்கூடிய ஓடைகளை ஒளித்தோட செய்வான் உங்களுடைய தோட்டங்களை செழிப்படைய செய்வான் ويجعل لكم جنات ويجعل لكم انهارا இந்த ஆயத்துகளை ஓதிக்கொண்டே போகலாம் இதில் எல்லாம் இந்த விஷயங்களை தான் ஹதரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதலாவது ரசூல் சொன்னார்கள் சிந்திக்க சொன்னார்களே மனிதர்களே உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் புத்தி விளப்பங்களை தந்திருக்கின்றான் பார்க்கக்கூடிய பார்வையை தந்திருக்கின்றான் செவி புலன்களை கொடுத்திருக்கின்றான் ألم تروا كيف خلق الله سبع سماوات طباقا ஏழு வானங்களை ஒன்றுக்கு மேலாக ஒன்றுக்கு மேல் ஒன்றாக ஏழு வானங்களை தட்டு தட்டாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் உங்களோட கண்களை திறந்து பாருங்கள் وجعل القمر فيهن نورا وجعل الشمس سراجا அந்த வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் உங்களை இந்த மண்ணிலிருந்து தான் உற்பத்தி செய்தான் சிந்திக்க சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்ற கருத்துக்களை சும்மா சொன்னதற்காக ஏற்றுக்கொள்ளாதீங்க அல்லாஹ் உங்களுக்கு புத்தி விளப்பங்களை தந்திருக்கிறான் பார்வையை தந்திருக்கிறான் எனவே உங்களுக்கு கொடுத்த இந்த அறிவு ஆற்றல்கள் இந்த திறமைகள் இந்த சக்திகளை கொண்டே அல்லாஹ்வை விளங்கிக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தான் வானத்தை பாருங்க சூரியன் சந்திரனை பாருங்க والله أنبتكم من الأرض نباتا ثم يعيدكم فيها ويخرجكم إخراجا உங்களை உங்களை அந்த அல்லாஹ் இந்த மண்ணிலிருந்து தான் உற்பத்தி செய்தான் அதே மண்ணுக்கு உங்களை திருப்பி அனுப்புவான் ويخرجكم إخراجا அதே மண்ணிலிருந்து இன்னொரு தடவை எழுப்பாட்டுவான் இது போன்ற தெளிவான விஷயங்களை சொன்னார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை தாவத்துக்கு பின்னால அழைப்பு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்தியதுக்கு பின்னால அந்த மக்கள் விளங்கியும் தெரிந்தும் இந்த விஷயங்களை புரிந்தும் அவர்கள் மறுத்தால் அல்லாஹ் தண்டனை இறக்குவான் எல்லா காலத்திலும் அப்படித்தான் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான் எந்தெந்த காலத்துல மக்கள் அழிக்கப்பட்டார்களோ தாவத்துக்கு பின்னால அழைப்புக்கு பின்னால அவர்கள் விஷயங்கள் விளங்கி கொண்டதுக்கு பின்னால நிராகரித்தால் அல்லாஹ் தண்டனை இறக்குவான் உண்மையிலே சொல்ல போனா இந்த காலத்தில் இருக்கிற மக்களை நாங்க காஃபீர்கள் என்று சொல்ல இயலாது காஃபீர் என்றால் நிராகரிக்க கூடியவர் நிராகரிக்கிறது என்றது ஒரு விஷயத்தை விளங்கி அவருக்கு நாங்க விளங்கப்படுத்தி அவர் விளங்க எடுத்து அதுக்கு பின்னால ரிஃப்யூஸ் பண்ணினா அவர் அதை மறுத்தால் நிராகரித்தால் தான் எங்களுக்கு அவரை காஃபிர் என்று சொல்லேன் நாங்கள் விளங்கப்படுத்தவே இல்லை சகோதரர்களே
இந்த கலிமா சொல்லாத மக்களுக்கு நாங்க அல்லாஹ்வை ரப்ப அறிமுகப்படுத்தவே இல்லை. கவலையான விஷயம். அதுக்கு என்ன முயற்சிகள் பொதுவாக நடக்குதா? என்ன மிக குறைவு, மிக மிக குறைவு. இந்த மக்கள் ரப்ப விளங்கிக் கொள்றதுக்கு எங்களால் என்ன முயற்சி நடக்குது? பொதுவான அமைப்புல உலமாக்கள், நாங்க பள்ளிவாசலுடைய டிரஸ்டிமார், அல்லது பொதுவான அமைப்புல முயற்சிகள் செய்யக்கூடியவங்க, மேலான சகோதரர், இந்த மற்ற சகோதரர்கள் அல்லாஹ்வை நம்பி வாழ்றாங்களே, அல்லாஹ் விட்டுட்டு யார் யாரையெல்லாம் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்துறதுக்கு ஏதாவது முயற்சிகள் பொதுவான அமைப்புல இருக்கா? என்ற ஒரு ஏற்பாடும் இல்லை எங்கள்கிட்ட. அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை. நாங்கள் மட்டும் முஸ்லீமாக வாழ்ந்து நாங்கள் மட்டும் முஸ்லீமாக மௌத்தானா போதும். மக்கியவங்க காஃபிராக இருந்தா என்ன, நரகம் போனா என்ன, அவங்க அவங்களுக்கு என்ன நடந்தா என்ன, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. கேட்டால் சொல்கிறாங்க நேரம் இல்லை, நாங்கள் எல்லாம் சரியான பிஸி. சஹாபாக்களும் அப்படி சொல்லிக்கொண்டு இருந்திருந்தாங்கன்னா இஸ்லாம் மக்கா மதீனாவோடே இருந்திருக்கும். அவங்க எல்லாம் முழு உலகம் போயிட்டு அல்லாஹ்வை அந்த போன போன நாட்டு மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினாங்க. அதனால தான் நாங்கள் எல்லாம் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அவங்களும் சொல்லியிருந்தா எங்களுக்கு, நாங்கள் பிஸி, எங்களுக்கு மனைவி மக்கள் குடும்பங்கள் தொழில்கள் பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் இந்த வேலைகளுக்கு நேரம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி மக்களுக்கு சொல்ல, இஸ்லாத்தை அறிமுகப்படுத்த, ரப்ப அறிமுகப்படுத்த, இது போன்ற நல்ல வேலைகளுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை என்று அவங்க அவங்களோட அமல் இபாதத்தோட, ஏண்டா மக்காவிட சிறந்த இடமே இல்லை, மதீனாவிட சிறந்த இடங்களே இல்லை, மனிஸ்தா யமூத்த பில் மதீனா ஃபல் யமூத் பில் மதீ ஃபல் யமூத் ஃபைனி அஷ்வா உலஹு யௌமல் கியாமா, யாருக்கு மதீனால மௌத்தாக முடியுமோ அவர் மதீனாலே மௌத்தாகட்டும், ஏனென்றா மதீனால மௌத்தானவருக்கு கியாமத்துடைய நாளையில நான் ஷஃபாஅத் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். எங்களை விட ஹதீஸ்ல விளங்கினவங்க தான் சஹாபாக்கள். நன்மையில ரொம்ப வேகமானவங்க அவங்க. அப்ப அவங்க எல்லாம் அப்படியே இருந்திருக்கலாமே, மதீனாலே இருந்து, மதீனாலே இருந்து அமல் செஞ்சு மதீனாலே மௌத்தாவி இருக்கலாமே. மக்கா எப்படியாக இந்த சிறப்பான இடம், வல் மதீனத்து ஹைருல் லஹும் லௌ கானு யஅலமூன், மதீனா தான் மக்களுக்கு ஆக சிறந்த இடம் வாழ்வதற்கு, விளங்கக்கூடியவங்க விளங்கிக் கொள்ளட்டும் என்ற கருத்தையும் சொன்னாங்க நபி. அப்ப அந்த மதீனாவை விட்டுட்டு அந்த மக்காவை விட்டுட்டு 100,000 மேற்பட்ட சஹாபாக்கள் முழு உலகம் போனாங்கன்னா எதற்கு போனாங்க? காசு சம்பாதிக்க போனாங்களா? மேலான சகோதரர்களே, அவங்க போனது ஒரே நோக்கம், அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்துல மேலோங்க வேண்டும். நபி எங்களுக்கு ஒப்படைத்த பொறுப்பை இந்த உலக மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். فَلْيُبَلِّغُ الشَّاهِدُ مِنْكُمُ الْغَائِبَ رَسُولُ اللَّهِ ஹஜ்ஜுடைய நேர அரஃபாவுடைய மைதானம், ஒரு ஹஜ்ஜு செய்தாங்க, அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ள ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிட்டாங்க. எனவே ரசூலுல்லாஹ் 23 வருட காலம் மக்களுக்கு சொன்ன புத்திமதிகள், அதனுடைய சுருக்கத்தை அந்த ஹஜ்ஜத்துல் வதா அந்த பயான்ல தெளிவாக எடுத்து சுருக்கமாக சொல்லிட்டு சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஃபல் யுபல்லிகு ஷாஹித் மின்கும் அல் காயிப், இந்த இடத்துல உள்ள மக்கள், இந்த இடத்துல சமூகம் அளித்திருக்கக்கூடிய நீங்க, இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்காத பெரியோர் கூட்டம் வெளியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த செய்தி எத்தி வைங்கன்னு சொன்னாங்க. அந்த பொறுப்பு எடுத்துக்கொண்டு தான் சஹாபாக்கள் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால முழு உலகம் போனாங்க. மொரோக்கோ, அங்க சஹாபாக்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அட்லாண்டிக் கடலோரம் வரைக்கும் போனாங்க. சொன்னாங்க, இந்த கடலுக்கு அங்கால மக்கள் வாழ்வதாக எனக்கு தெரிந்தால், உக்பத் இப்னு நாஃபி சொன்னாங்க, இந்த கடலுக்கு அங்கால மக்கள் வாழ்வதாக எனக்கு தெரிந்தால் லஹுல்துஹு, என்னுடைய குதிரையை கடல்ல ஓட்டுவேன் என்று சொன்னாங்க. குதிரையை கடல்ல ஓட்டுவேன் என்றாங்க. அல்லாஹ் இந்த உலகத்தை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். அலாவுல் ஹத்ரமி ரழியல்லாஹு அன் தமாம்ல இருந்து பஹ்ரைனுக்கு போனாங்க. கடலை கடக்கணும், குதிரையில தான் இருக்கிறாங்க. குதிரையில இருந்து கொண்டு கடலை கடக்க இயலுமா? கடந்தாங்க சகோதரர்களே. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன் அந்த படையில இருந்தாங்க. சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகள் ஏதோ அல்லாஹ் யா அலீம் யா ஹகீம் யா அலியு யா அதீம், இது போன்ற சில வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு உங்களோட குதிரைகளை கடல்ல ஓட்டுங்கன்னு சொன்னாங்க. அலாவுல் ஹத்ரவி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடைய படையினரும் கடல்ல ஓட்டினாங்க.
அபு ஹுரைரா சொல்றாங்க ரழியல்லாஹு அன் இக்கரையில இந்த அக்கறைக்கு போனோம் குதிரையுடைய காலையும் தண்ணி படையில்லைன்னு சொல்றாங்க. இது மேஜிக் இல்ல, இதுதான் சாதனைகள். இந்த சகல படைப்பினங்களையும் மனிதனுக்காகத்தான் அல்லாஹ் படைச்சதாக குர்ஆன்ல சொல்றான், ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு படைப்பினங்களையும் உங்களுக்காகத்தான் படைச்சிருக்கிறோம். இப்ப நாங்க அல்லாஹ்வுக்காக ஆகிருவோமோ அல்லாஹ் இந்த வஸ்துக்களை எங்களுக்கு ஆக்கி தருவான், எங்களுக்கு வசப்படுத்தி தருவான். ஒரு வாகனத்தில் ஏறினா ஓதக்கூடிய துவா, ரசூலுல்லாஹ் கற்று தந்த துவா, சுபஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா, இந்த வாகனத்தை எனக்கு வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வை நான் தூய்மைப்படுத்துகிறேன். இந்த காலங்களில் தான் மோட்டார் வாகனம், அந்த காலங்களில் குதிரையில ஒட்டகத்தில் கழுதையில் ஓ யானையில் இதுவெல்லாம் தான் பயணம் செய்வாங்க. எனவே இந்த மிருகங்களையா இருந்தாலும் இன்றைக்குள்ள இந்த மோட்டார் வாகனங்களா இருந்தாலும் இதை அல்லாஹ் எங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறார். தஸ்ஹீர் என்றது வசப்படுத்துறது. அல்லாஹ் இந்த முழு துனியாவையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கி தருவான். எப்ப முஸ்லீம்கள் அவங்க முஸ்லீம்களாக வாழ்வாங்களா இருந்தா, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை இந்த உலகத்துல இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அவங்க முயற்சிகள் செய்வாங்களா இருந்தா, இந்த முழு உலகத்தையும் உலகத்துடைய எந்த சக்திகளுக்கும் நாங்க பயப்பட தேவையில்லை. சகோதரர்களே, எங்களுக்கு மௌத்து தான் சிறந்தது. எங்களோட உண்மையான வாழ்க்கை மௌத்தோட தான் ஆரம்பிக்க போகுது. நாங்கள் மௌத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கூட்டம், மௌத்தை விரும்புகிற கூட்டம், மௌத்துக்குள்ள தயாரிப்புகளை செஞ்சு கொண்டிருக்கிற கூட்டம். ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, லா ராஹத லி முஃமினின் இல்லா பஅதல் மௌத், ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான். கண்ணியமான நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், வலல் ஆஹிரத்து ஹைருல் லக மினல் ஊலா, நபியே உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை விட ஆஹிரத்துடைய வாழ்க்கை தான் சிறந்தது. கண்ணியமான நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹந்தக்குடைய யுத்தத்துடைய நேரத்தில், அல்லாஹுமல ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆஹிரா, யா அல்லாஹ் வாழ்க்கை என்றால் ஆஹிரத்துடைய வாழ்க்கையை தவிர வாழ்க்கை இல்லைனா. அசலான வாழ்க்கை மௌத்தோட தான் ஆரம்பிக்கவும். அதனால சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தீன கலிமாவை இந்த முழு உலக மக்களுக்கு நலவ நாடி, இந்த முழு உலக மக்களுக்கு நலவு எதில் இருக்கேன்னா இஸ்லாத்தில் தான் இருக்கு. இந்த முழு உலக மக்களையும் படைச்சவன் ஒருவன் தானே. இந்த நாலு மதத்தில் உள்ளவங்களை நாலு கடவுள் படைச்சாரா? நாலு பேர் இருக்கிறாங்களா இந்த உலகத்தில்? அல்லாஹ்வை தவிர வேற யாராவது சொன்னாங்களா, நான் தான் இந்த வானங்களை படைச்சேன், நான் தான் இந்த பூமியை படைச்சேன், நான் தான் இந்த இரவு பகலை மாற்றிக்கொண்டிருக்கிறேன், நான் தான் உயிரை கொடுக்கிறேன் எடுக்கிறேன் என்று சொன்ன கடவுள் ஒருவர் இருக்கிறாரா? எந்த ஆண்டவனாவது எந்த தெய்வமாவது இருக்கிறாரா? மேலான சகோதரர்களே, வேண்டி ஒருவற்றை கேட்டு பாருங்க, யாருமே சொன்னது இல்லை, யாருமே சொன்னது இல்லை. சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன். இவன் படைத்தானோ அவனே படைச்சேன்னு சொல்லியிருக்கிறான். படைச்ச முறைகளையும் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். மனித உற்பத்தியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வேற யாரும் சொல்ல இல்லை. மனிதன் ஆரம்பத்தை சொல்லக்கொள்ள சொல்றான், மனிதனுடைய ஆரம்பத்தை எடுத்தா லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, மனிதன் ஆரம்பம் அவனுக்கு ஒரு பேர் இருக்க இல்லைன்னு சொல்றான். சூரியனுடைய ஒளிச்சுடர்கள்ல, மலை துளிகள்ல, உண்ணக்கூடிய உணவுகள்ல, காற்றுல, தண்ணியில, எங்கெங்கேயோ இருந்தோம், பெற்றோர்கள் இந்த உணவுகளை சாப்பிட்டாங்க. அந்த சாப்பாடை ஒரு மூணரை நாலு மணித்தியாரத்தில் அல்லாஹ் இரத்தமாக மாற்றினான், அந்த இரத்தத்தை இந்திரியமாக மாற்றினான், அந்த இந்திரியத்தை தாயுடைய கற்பறையில் தங்க வைத்தான். குர்ஆன்ல சொல்லி காட்டான். இதெல்லாம் ஜுமாவுடைய நேரம் நீண்ட நேரம் இல்லை, விரிவாக விளங்கப்படுத்த இல்லைண்டா குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி ஓதி உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். இந்த குர்ஆன்ல என்னென்ன புத்திமதிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ சகல புத்திமதிகளும் முழு மனித சமுதாயத்துக்கும். இன்னைக்கு உலகத்தில் 800 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா இந்த 800 கோடிக்கும் தான் இந்த புத்திமதிகள். முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, அரபு நாட்டுக்கு மட்டுமா, இது முழு உலக மக்களுக்கும். என்ன முழு உலக மக்களையும் படைச்சவன் அவன் ஏதாவது புத்திமதிகள் சொல்லக்கொல அவன் ஒரு கூட்டத்துக்கு சொல்றது முறை இல்லை, முழு மனிதர்களுக்கு தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் ஃபல்யந்துர் இல்இன்சான், மனிதா நீ சிந்திக்க இல்லையா, சிந்தித்து பார், மனிதா சிந்தித்து பார். அவங்க சிந்திக்கிறதுக்கு நாங்கள் எடுத்து சொல்லணுமே. குர்ஆன் எங்கட கையில் தானே இருக்கு, குர்ஆன் கருத்துக்களை நாங்கள் தானே ஓதி படித்து விளங்கியிருக்கிறோம். மதரசாக்கள் மாஷா அல்லாஹ் முழுக்க குர்ஆன் கற்றுக் கொடுக்கப்படுவது, கருத்துக்களை நல்லா விளங்குறாங்க. இதெல்லாம் படிச்சு நாங்க என்ன செய்யறது? எங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி, எங்களுக்குள்ளே பயான் பண்ணி பண்ணி, இதை எங்களையோட வச்சுக்கொள்றதா சரி?
மற்ற மக்களுக்கு சொல்றது இல்லையா? பெரிய அநியாயத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க, தேவையோடு இருக்கிறாங்க, தேட்டத்தோடு இருக்கிறாங்க. எங்களோட ஊரில் நான் சும்மா கேட்குறேன், எங்களோட இந்த ஊரில் ஒரு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சில புத்தகங்களை பொதுவான அமைப்பில் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய ஒரு டிரான்ஸ்லேஷனை, அது போல இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை பொதுவான அமைப்பில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு ஏற்பாடு உண்டு. பொதுவான ஒரு ஏற்பாடு இருக்கியா? அப்படி ஒரு ஏற்பாடு நாங்கள் செய்ய இல்லை. எங்கேயாவது இருந்து இருக்கலாம் சில நேரம், எங்களுக்கு தெரியாட்டியும், ஆனால் பொதுவான அமைப்பில் இல்லை. உதாரணத்துக்கு இந்த மஸ்ஜித் எடுத்தா, இதுதான் எங்களுடைய கிராண்ட் மாஸ்க், இதுதான் எங்களோட பெரிய பள்ளிவாசல், இங்கே பொதுவான அமைப்பில் இருக்கணும். வேண்டிய ஒருவர் வரட்டும், அவருக்கு இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளணும் என்றா அது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கா, தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம், இந்தாங்க கொடுப்போம். அல்லது யாராவது ஒருவர் வரட்டும், அவருக்கு இஸ்லாத்தை விளங்கிக் கொள்ளணும், அவருக்கு இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை விளங்கிக் கொள்ளணும், அல்லது இஸ்லாத்தில் சில டவுட்ஸ் இருக்குது, சில சந்தேகங்கள் இருக்குது, சில தெளிவுகள் தேவைண்டா, வாங்க இருங்க, அவரை கண்ணியமாக இருப்பாட்டி, அவருக்கு அவரை சங்கப்படுத்தி, அவருக்கு அழகான முறையில் அவருக்கு தேவையான இந்த விளக்கங்களை கொடுத்து, இஸ்லாத்தை விளங்கப்படுத்தி, அதை விளங்கப்படுத்துகிற ஏற்பாடுகள் இருக்குதா? நான் பொதுவாக கேட்கிறேன். மேலான சகோதரர்களே, எங்களுக்குள்ள மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்காக பல முயற்சிகள் நடக்குது. இஸ்லாத்தில் நாங்கள் ரொம்ப, நான் நினைக்கிறேன், சில அவசியம் இல்லாத விஷயங்களையும் போட்டுக்கொண்டு எடுத்துக்கொண்டு விளங்கி கொண்டு அதால் பிரச்சனை பட்டு கொண்டு உள்ளங்களால் வேறுபட்டு நாங்கள் பிரிஞ்சு எங்களோட அதுக்கு அதால் சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் இதால் ஊர்கள் மஹல்லாக்கள் எல்லாம் பிரிக்குது. ஏன்னா எங்களோட பொறுமதியான நேரத்தை எதுக்கு செலவழிக்கணுமோ, எங்களோட சொந்த அமல் இபாதத், எங்களோட தொழில் வியாபாரங்கள், மனைவி மக்கள், இந்த பொறுப்புகள் போக இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை எங்களோட நாட்டில் 100% மக்கள் வாழ்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை விளங்கி கொள்றதுக்கு கண்ணியமான நபியை விளங்கி கொள்றதுக்குள்ள ஏற்பாடுகள், இந்த குர்ஆன் ஹதீஸ்களை, இந்த உண்மைகளை விளங்கி கொள்கிற மாதிரி அவங்க விளங்குகிற பாஷையில், அவங்க விளங்கக்கூடிய முறையில் விளங்கப்படுத்துகிற ஏற்பாடுகள் எங்கள்கிட்ட இல்லை. ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான்டா, எங்கட திசையை திருப்பி விட்டான். செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்க எங்கட நேர காலங்கள் நீண்ட காலம் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்கள், 100 வருஷங்கள் நாங்கள் வாழ போறது இல்லை, நாங்கள் வாழ போறது ஒரு 50-80 வருஷங்கள் தானே சகோதரர்களே. இந்த பொறுமதியான காலம், இந்த காலத்தை வச்சு தானே எங்கட நிரந்தரமான ஆகிர முடிவு செய்யப்பட போகுது. அப்ப வீணான காரியங்கள்ல சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் இதுல நேரத்தை கழிச்சம் என்றா எங்கட ஆகிரத்துக்கு நஷ்டம் ஏற்படும். நாங்க எங்கட பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டு இந்த தீன், இந்த கலிமா, இந்த இஸ்லாம் இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்காக நாங்க எல்லாரும் திட்டம் போட்டு வேலை செய்யணும், ஒற்றுமையாக வேலை செய்யணும். அப்படி எல்லாம் செய்வோமா இருந்தா அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்துவான், மற்றவருடைய உள்ளத்தில் எங்கள் மீது நல்ல எண்ணங்களையும் அன்பையும் போடுவான். இப்போ இன்றைக்கு எங்களைய பற்றி மற்றவருடைய உள்ளத்தில் வெறுப்பு தான் இருக்கு. யாராவது ஒருவர் அவர் இருக்கிற மார்க்கத்தில் இந்த இஸ்லாத்துக்கு வந்துட்டாரேண்டா, அந்த குடும்பம் வரவேற்குதா, நீ நல்ல ஒரு மார்க்கத்தை தெரிவு செஞ்சாயப்பா, நீ ஒரு பெரிய பாக்கியசாலி என்று அந்த குடும்பங்களில் சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஏன் போனாய், நீ வீட்டில் இருந்து வெளியிறங்கு, உனக்கு எந்த உனக்கு எனக்கு எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, பெற்றோர்கள் வெறுக்கிறாங்க, குடும்பம் வெறுக்குது, சொந்த பந்தங்கள் வெறுக்கிறாங்க. நேற்று கூட ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து சொல்லக்கூட சொன்னாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பத்திலே முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவள் நான் ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய தந்தை என்ன அப்படியே சுவரில் அடித்தார், என்ன அப்படியே பயங்கரமான முறையில் செவத்தில் சாத்தி அடித்தார், நான் தனிய நின்று இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், குடும்பத்தை இந்த ஒதுக்கிட்டாங்க, கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கிடைக்க இல்லை, கிடைக்க வேண்டிய காணி பூமிகள் வீடு வாசல்கள் கிடைக்க இல்லை, எங்களை திருமணம் செய்யறதுக்கும் யாரும் தயாரும் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்த பெண்களை திருமணம் செய்யறதுக்கு யாரும் தயார் இல்லை. கேட்டா சொல்றாங்க அவங்க எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நாங்க எல்லாம் யாரு? நாங்க நீங்க யாரு? இந்த நாட்டில் வாழக்கூடியவங்க யாரு? எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. முழு உலகத்தில் வாழக்கூடிய இந்த 175-200 கோடி முஸ்லீம்கள் என்றா எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்க.
சஹாபாக்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் யாரு இஸ்லாத்துக்கு வந்தவங்க 124000 பேரும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் இந்த கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தோம் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தவங்க ரழியல்லாஹு அன்ஹு ஏதோ எங்கட மூதாதையர்கள் முந்தி வந்துட்டாங்க அந்த தொடர்ல நாங்க போயிட்டு கொண்டிருக்கிறோம் இப்பயும் வாராங்க மக்கள் இந்த வார மக்களை வரவேற்று இவங்களை ஆதரிச்சு அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்து இஸ்லாத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பங்கெடுத்து அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சூழலை உருவாக்கி கொடுத்து அவங்க யார்ட்டையும் பிச்சை வாங்கக்கூடாது யாரையும் எதிர்பார்க்காத மாதிரி அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்கு வழியை காட்டி கொடுத்தா அவங்க எங்களே விட சிறந்த முஸ்லீம்களாக விடுவாங்க இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் இஸ்லாத்தை விளங்கி கொண்ட மக்கள் சரியாக அவங்களுக்கு தெளிவான இஸ்லாம் சொல்லப்பட்டிருந்தா அவங்களுக்கு ஒரு இஸ்லாமிய சூழல் அமைஞ்சா இன்றைக்கு எங்களை விட விசேஷமாக இருக்கிறாங்க சுபஹுடைய இமான் ஜமாத்துக்கு முதல் சஃபில் அவங்க நிற்கிறாங்க இஸ்லாத்துக்கு வந்தவங்க இஸ்லாத்துக்கு எடுத்தவரகான இல்லை ஆனால் வந்தவர் இருக்கிறார் அதனால கண்ணியமான சகோதரர்களே ஒரு பெரியோரு பொறுப்பை மறந்திருக்கிறோம் ஷைத்தான் எங்களுக்கு மறக்கடிக்க செய்திருக்கிறான் நான் என்ன நினைக்கிறேன் இஸ்லாத்தில் அடிப்படையான விஷயங்களில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கருத்து வேறுபாடான விஷயங்கள் அதை நாங்கள் பேசாமல் இருக்கிறது தான் சிறந்தது பொதுமக்களை பொறுத்தவரையில் பொதுமக்களுக்கு அதெல்லாம் அதெல்லாம் ஆழமாக அதை விளங்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை பொதுமக்களுக்கு இந்த கருத்துக்களை நாங்கள் சொல்லவும் தேவையில்லை அது படித்தவங்க உலமாக்கள் குர்ஆன் ஹதீஸை ஆழமாக விளங்கக்கூடியவங்க அவங்க அந்த கருத்துக்களை விளங்கி கொள்ளட்டும் அதை கூடுதலாக ஆராய்ச்சி செய்யட்டும் பொதுமக்களுக்கு அந்தந்த காலத்துக்கு தேவையான அவங்களோட அன்றாட வாழ்க்கையை ஒரு இஸ்லாமிய அமைப்பில் வாழ்வதற்கு தேவையான புத்திமதிகளை நாங்கள் சொல்லி அவங்கள சரியான முறையில் வழிநடத்தி இந்த ஒற்றுமையாக இந்த முஸ்லீம்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மற்ற விஷயங்களை யோசிக்கணும் எங்களுக்குள்ளேயே பிரிஞ்சா எங்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு எங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவு எங்களோட பிரச்சனைக்காக கோர்ட்டும் வழக்கும் போலீஸும் இதிலே நேரத்தை கழிச்சா எங்கே எப்படி எங்களுக்கு இந்த அடிப்படையான வேலையை கண்ணியமான நபி செஞ்ச வேலையை இந்த இஸ்லாத்தை ஏனைய சகோதரர்களுக்கு எடுத்து சொல்ல எங்கே எங்களுக்கு டைம் கிடைக்கும் நேரமே இல்லை எங்களுக்கு அதனால் கண்ணியமான சகோதரர்களே இந்த தீன் பொதுவானது அல்லாஹ் பொதுவானவன் அவன் ரப்புன் நாஸ் ரப்பு நாசினா மனிதர்களுடைய ரப்பு அதே போல மனிதர்களுடைய ரப்பு முஸ்லீம்களுடைய ரப்பு அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ஸல்லல்லாஹு இல்லா காஃபத்தல் லின்நாஸ் முழு மனிதர்களுக்கும் ரசூல் முழு மனிதர்களுக்கும் இன்றைக்கு 800 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா இந்த 800 கோடி மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாங்க அப்போ ரசூலுல்லாட புத்திமதிகள் இந்த அவ்வளவு மக்களுக்கும் போய் சேரணும் எடுத்து சொல்லப்படணும் அடுத்தது காபத்துல்லா குர்ஆன் எடுத்தா குர்ஆன் ஹுதல் லின்நாஸ் முழு மனிதர்களுடைய நேர்வழிக்காக உள்ளது தான் குர்ஆன் முஸ்லீம்கள்ட்ட நேர்வழிக்கன்னு சொல்ல இல்லையா அல்லாஹ் குர்ஆன்ல எங்கே மனிதர்களுடைய நேர்வழிக்கு அப்போ மனிதர்கள் நேர்வழி பெறணுமேண்டா இந்த குர்ஆனை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லணும் குர்ஆன்ல வந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து தெளிவுபடுத்தணும் காபத்துல்லாவை எடுத்தா காபத்துல்லாவை பத்தி அல்லாஹ் சொல்லக்கோல இன்ன அவ்வல பைத்தின் வுதி அலின்நாசி லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மனிதர்கள் உத அதாவது இன்ன அவ்வல பைத்தின் வுதி அலின்நாஸ் மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட முதல் மஸ்ஜித் பள்ளிவாசல் மக்கால் இருக்கக்கூடிய காபத்துல்லா மனிதர்கள் அல்லாஹ் வணங்க காபா முழு மனிதர்களுக்கும் ஹுதல்லில் ஆலமீன் முழு உலகத்தார்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய இடம் அது அடுத்தது கடைசியாக எங்களை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் நீங்க சிறந்த ஒரு சமுதாயமாக மாறிட்டீங்க மனிதர்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்கள் நீங்கத்தான் சிறந்தவங்க என்றார்
மனிதர்களுக்கு நலவு செய்யக்கூடியவங்கள நீங்க தான் சிறந்தவங்க. ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லீம் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய உதவிகள்ல ஆகப்பெரிய உதவி என்னது? சாப்பாடு கொடுக்கிறது நல்ல விஷயம், தொழில் வாய்ப்புகள் அந்நிய மக்களுக்கு செஞ்சு கொடுக்கிறது அதுவும் நன்மையான விஷயம், ஆடைகள் கொடுக்கிறது நன்மையான விஷயம். இந்த எல்லா நன்மைக்கு மேலால உள்ள நன்மை தான் அந்த மக்கள ஆகிரத்துடைய நிரந்தரமான நரகத்தில் இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு வழிய காட்டுறது தான் நன்மைகளே ஆகப்பெரிய நன்மை. துனியாட கஷ்டங்கள் எல்லாம் தற்காலிகமானது. சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார், ஆடை இல்லாமல் இருக்கிறார், தொழில் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார், எப்படியோ வாழுவார். துனியாட கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுக்கே, துனியாட கஷ்டத்தை நீக்கிறதுக்கே பெரிய நன்மை சொல்லப்பட்டிருக்கிறதேண்டா. கஷ்டங்களே ஆகப்பெரிய கஷ்டம் ஆரம்பிக்க போது சக்கராத்தோட கபருடைய கஷ்டம், ஆகிரத்துடைய கஷ்டம், நரகத்துடைய கஷ்டம். ஒருவர் கலிமா இல்லாம மௌத்தானார் என்றா நிரந்தரமான நரகத்துக்கு போறார். அப்ப ஒரு மனிதனை நிரந்தரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய நன்மையான செயல் எவ்வளவு பெரிய நன்மை, அதுக்கு நிகராக எந்த நன்மையும் இல்லை. அதனால இந்த மற்ற மக்களுடைய ஹிதாயத்துக்கு நேர்வழிக்கு நானும் நீங்களும் காரணமாக அமையணும். அதுக்கு நாங்கள் யோசிக்கணும். மேலான சகோதரர்களே, நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள். எங்களோட பொறுப்புகளை பற்றி கயாமத்துடைய நாளில் கேட்கப்படும். எனவே மக்கள் ரொம்ப தாகத்தோடு இருக்கிறாங்க. பொதுவான ஒரு கருத்து என்னண்டா, இந்த எல்லா மக்களும் நிம்மதியாவால எல்லா மக்களும் நிம்மதியாவால இந்த மக்களுக்கு என்ன தேவை? இந்த மக்களுக்கு இஸ்லாம் தேவை. இஸ்லாத்தை கொண்டு தான் இந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வாங்க. இன்றைக்கு இந்த நாட்டில் முஸ்லீம்கள் நாங்கள் ஒரு சிறிய கூட்டம், 10-15 வீதத்துக்கு உட்பட்டவங்க இருக்கிறோம். மேலான சகோதரர்களே, நாங்கள் ஏதோ ஒரு அமைப்பில் நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு கஷ்டம் வந்தாலும், கவலை வந்தாலும், நோய் துன்பங்கள் வந்தாலும், அது எல்லாத்துக்கும் நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கு. ஒரு காலில் ஒரு முள்ளு குத்தினாலும் பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்கிற சூழ்நிலை. இதை விளங்கினா ஒருத்தர் அவருக்கு வர நோய்கள், நோய்களுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த சிறப்பு ஒருவர் விளங்குவார் என்றா அவர் அந்த நோயை கொண்டு பெரிசா கவலைப்பட மாட்டார். அல்லாஹ் இந்த நோயை கொண்டு இந்த பாவத்தை மன்னிக்கிறார். உள்ளத்துல வரக்கூடிய கவலையை கொண்டு பாவம் மன்னிக்கப்படும் என்றாங்க. மாயுசீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் என்றாங்க. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள், டயர்ட கொண்டு பாவம் மன்னிக்கப்படுது என்றாங்க. அந்த மக்களுக்கு அதை பத்தி யோசனை இல்லை. அவங்களுக்கு ஆகிரத்தை பத்தி தெரியாது. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையை பத்தி நம்பிக்கை இல்லை. நாங்கள் இவ்வளவு எல்லாரும் தொழில் வியாபாரங்கள் கடை எல்லாம் இழுத்து மூடிட்டு சீசன் டைம் இது ஏன் வந்திருக்கிற மேலான சோதர்களே? ஜும்மாக்கு போட்டி ஃபைன் பண்ணுவாங்களா பள்ளியால? இல்லாட்டி ஏதாவது செஞ்சிருவாங்களா? அப்படி ஒன்றுமே இல்லை. எல்லோரும் அவங்கவுங்களோட தொழில் வியாபாரங்கள் வேலை வெட்டிகள் எல்லாத்தையும் போட்டுட்டு அல்லாவுக்காக, அல்லாவுடைய பயம், ஆகிரத்துடைய சிந்தனை, அந்த அல்லாவுடைய நம்பிக்கை இருக்கிறதுனால தான் எல்லா சகோதரர்களும் நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்களுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. பாருங்களே, உங்களோட முஸ்லீம்கள் கடையெல்லாம் மூடிட்டு அவ்வளவு பேரும் போறாங்களே. நாட்டுடைய அடிப்படையில் எந்த வற்புறுத்தலும் இல்லை. நாங்கள் விரும்பி வாரோம். ஏன் வாரோம்? அல்லாட ஆகிரத்துடைய பயம் இருக்கிறதுனால. ஏன் நாங்கள் மது வருந்துறோம் இல்லை பொதுவான அமைப்பில்? ஏன் நாங்கள் பெரும் பாவங்களில் ஈடுபடாமல் இருக்கிறோம்? ஏழாமை இல்லை, ஆசை இல்லாமலும் இல்லை. ஆசையும் அல்ல எங்களுக்கும் வச்சிருக்கிறார். உங்களுக்கு எந்த ஆசை இருக்குதோ அந்த ஆசை எங்களுக்கும் இருக்குது. அப்ப ஏன் நீங்க ஆசையை பூர்த்தி செய்யாம இருக்கிறீங்க? நாங்க அல்லாஹ்வுக்கு பயந்ததுனால, ஆகிரத்தை பயந்ததுனால நாங்க இந்த ஹராத்துல இருந்து தவிர்ந்து கொள்றோம். நீங்க உலக ஆசைகளை, இது இந்த ஆசைகள் தற்காலிகமானது, நாங்க நிரந்தரமான ஆசை, நிரந்தரமான வாழ்க்கையில நிரந்தரமா ஆசைகளை பூர்த்தி செய்ய போறோம். இங்க மது போத்தல்ல இருக்குதுண்டா, அங்க மது ஆறுகள் இருக்குதுன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். وَأَنْهَارٌ مِنْ خَمْرٍ لَذَّةٍ لِلشَّارِبِينَ முத்தகீன்களுக்கு, நல்லடியார்களுக்கு மது ஆறுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ஆறு, அந்த மது குடிப்பதற்கு ருசியா இருக்கும் என்று சொல்றான். நாங்கள் இங்கே ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், நிரந்தரமான அந்த சொர்க்கத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்ய. அதனால கண்ணியமான சகோதரர்களே, இந்த உண்மைகள் எல்லாம் விளங்கி உண்மையிலே நாங்கள் இஸ்லாத்தை நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த மக்கள் பாவம், மற்ற சகோதரர்களை பொறுத்தவரையில அவங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு இல்லை, லட்சியம் உண்டு இல்லை. சம்பாதிக்கிறாங்க, ரெண்டு ஒரு பிள்ளைகளை பெற்றுக்கொள்றாங்க, முழு சம்பாதிப்பையும் அதுக்கே செலவழிக்கிறாங்க. அவங்களோட பட்ஜெட் லைஃப்
அவங்களுக்கு வட்டி அகராம பத்தி எந்த யோசனையும் இல்லை, நிம்மதியா திண்டு குடிச்சு அனுபவிச்சதும் இல்லை, துனியாவை அனுபவிச்சதும் இல்லை, ஆகலத்தை அனுபவிக்க போறதும் இல்லை. அப்ப இந்த விஷயம், இந்த மக்கள்கிட்ட விஷயத்த நாங்க பரிதாபப்படணும் தானே. அல்லாஹ் கேட்க போறான், நீங்க இந்த மக்களை, இந்த 90% மக்களை வச்சு சம்பாதிச்சீங்க தானே, இந்த நீங்க அல்லாஹ் இணைய வணங்கினீங்க, இந்த மக்கள் என்ன என்று நினைச்சு, அல்லாஹ் என்று நினைச்சு இவங்க யாரையோ வணங்கி கொண்டிருந்தாங்க, அதை உங்களுக்கு தெரிஞ்சியும் கூட நீங்க சொல்ல இல்லையே என்று அல்லாஹ் எனக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்க போறான். இந்த கலிமா சொல்லாத மக்களை வச்சு நாங்க வேலை வாங்கி நல்லா திண்டு குடிச்சு நல்லா அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம், எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க அல்லாஹ் விட்டுட்டு யாரையோ வணங்குறாங்க என்று, எங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களையும் படைச்சவன் எங்களையும் படைச்சவன் அல்லாஹ் என்று தெரிஞ்சியும் கூட அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி நாங்க சொல்ல இல்லையா, கயாமத்தின நாளையில அவங்க எங்களைய காட்டி கொடுத்தா என்ன பதில் சொல்ல போறோம்? எங்களுக்கு யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்துக்கு எடுக்க அனுமதியே இல்லை, அல்லது யாருக்கும் உலகத்தை காட்டி வஸ்துக்களை காட்டி காசு தாரம் வீடு தாரம் வாங்க இஸ்லாத்துக்கு என்று அப்படி சொல்ல அனுமதியும் இல்லை. ஆனா எங்க எல்லோருடைய கட்டாய ஒரு கடமை இருக்குது, இந்த புனித இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு தெளிவாக அன்பாக விளங்குற மாதிரி எடுத்து சொல்றது எங்க எல்லோருடைய கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் சகோதரர்களே, எங்கட இந்த ஊர்களையும் 1000+ மக்கள் கலிமா சொன்னவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு வந்து 10 வருஷம், இன்னும் ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது, அத்தஹியா தெரியாது, இஸ்லாமிய சூழல் இல்லை, இஸ்லாத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அதனால எங்கட பாரிய ஒரு பொறுப்பு இருக்கு, இந்த மக்களை கவனிக்கணும், ஆதரிக்கணும், இவங்களுக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கணும். எங்கட ஜக்காத்துல அல்லாஹ் யாருக்கு ஜக்காத் கொடுக்கணும், யார் கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறான். 8 கூட்டத்துல பொதுவாக ஒரு 4 கூட்டம் 5 கூட்டம் தான் இருக்கிறாங்க ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டியவங்க. அந்த கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் முஅல்லஃபத்துல் குலூப், இன்னமா சதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகின் வல் ஆமிலீன் அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும். முஅல்லஃபத்துல் குலூப் என்றா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள விரும்புறவங்க, இவங்க தான் முஅல்லஃபத்துல் குலூப். எனவே எங்கட ஜகாத்துல ஒரு பகுதி, 100,000 எனக்கு ஜகாத் கடமையா இருந்தா அதை நான்காக பிரிச்சு இந்த கூட்டத்துக்கும் ஒரு பகுதி 1/4 போகணும் சரியா பார்த்தா. எனவே அந்த பணங்கள் எங்க பைத்து ஜக்காத் இருக்குதோ அங்க ஒப்படைச்சு அந்த அது அது அதுலேயும் இவங்களோட பங்கை வேறையாக ஒதுக்கி அந்த மக்கள்கிட்ட கவன அந்த அந்த மக்கள்கிட்ட தேவைகளுக்கு இது செலவழிக்கப்படணும். அப்படி இல்லை தனிப்பட்ட முறையில் கொடுக்கக்கூடியவங்க, இந்த விஷயங்களில் யார் ஈடுபடுறாங்களோ, இந்த விஷயங்களுக்காக யார் நின்று பொறுப்பாக நின்று வேலை வெட்டிகள் செய்கிறாங்களோ அவங்களோட கையில் இந்த பணங்களை ஒப்படைங்க, சொல்லுங்க இது இஸ்லாத்துக்கு வந்தவங்களோட ஜக்காத் பங்கு, இது அவங்களுக்கே உரியவங்களுக்கே பார்த்து தேடி கொடுங்க என்று அவங்கள கையில் ஒப்படைங்க. இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்த மக்கள் பிச்சை வாங்கி கொண்டிருக்கிறாங்க, இதா இஸ்லாம், அப்படி பிச்சை வாங்க வைக்கிறது நல்லமா, இதா புனிதமான மார்க்கம், இஸ்லாத்துக்கு வந்தவன் பிச்சை வாங்குறேன்டா அது என்ன நிலைமை, அதுக்கு யார் குற்றவாளி, நாங்க தான் குற்றவாளி. அதனால சகோதரர்களே, தாராளமாக செலவழிக்கணும், கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் அல்லாஹ் விரும்புகிறான். பணக்காரர் சிறந்தவர் இல்லை, கொடுக்கக்கூடியவர் சிறந்தவர். வசதி வாய்ப்பு உள்ளவருக்கு சிறப்பு கிடையாது, வசதி வாய்ப்பு இருந்தோ இல்லையோ, கோடீஸ்வரரோ சாதாரண ஒரு ஏழையோ, கொடுக்கக்கூடிய உள்ளம் அவருக்கு இருக்கின்ற அவர் தான் அல்லாஹ் பார்வையில் சிறந்தவர். தான தர்மங்கள் இருக்குதே, தாவுல் மர்லபி சதகா, சதகாவை கொண்டு நீங்க நோயாளிக்கு மருந்து செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாங்க இந்த வெஸ்டர்ன் மெடிசின் இது போன்ற மருந்துகளை தான், அதுக்கு லட்சக்கணக்கு பல பணங்களை செலவழிக்கிறோம், நோய்க்கு மருந்தா அதை எடுத்து குடிக்கிறோம், நாங்கள் அதை ஒன்றும் தடுக்க வர இல்லை, அதை நீங்க தாராளமாக அவங்களோட விருப்ப மாதிரி செஞ்சு கொள்ளலாம், ஆனா நல்லா விளங்கி கொள்ளணும், இதை விட சிறந்த ஒரு மருந்து தான் சதகா என்ற நபி சொன்னது. தாவுல் மர்லபி சதகா, நோயாளிக்கு சதகா கொடுத்து அவருக்கு மருந்து செய்யுங்க, சதகாவே மருந்து தான் நோய்க்கு. அதெல்லாம் எங்கட பழக்கத்தில் இல்லை, ஏண்டா இந்த விஷயங்கள் செய்யறதுக்கு ஒருத்தருக்கு ஈமான் தேவை, சதக்கா கொடுத்து நோயை லேசாக்குறதுக்கு ஈமான் தேவை, ஈமான் உள்ளவருக்கு தான் அதை செய்யலும், ஈமான் இல்லாதவருக்கு இதை சொன்னால் அவர் எங்களுக்கு பைத்தியக்காரர் என்றுவார். அதனால மேலான சகோதரர்களே, அஸ்ஸதகத்து துத்ஃபி கலப ரப், சதக்கா இருக்குதே இது அல்லாஹ்வுக்கு ஏற்படக்கூடிய கோபத்தை தணிக்கக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கெட்ட மவுத்தில் இருந்து சதக்கா பாதுகாக்கும் என்றான்.
சதகாவ கொண்டு அல்லாஹ் எங்களை கெட்ட மௌத்திலிருந்து பாதுகாப்பான். وما تنفقوا من خير يوفى إليكم وأنتم لا تظلمون. الله உடைய வழியில் எதெல்லாம் செலவழிக்கிறீங்களோ அல்லாஹ் சொல்றான் நாங்க அதை திருப்பி உங்களுக்கு தருவோம். யுவஃப என்றது அரபுல நிரப்பமாக தருவோம். நாங்க எங்கட தகுதிக்கு ஏத்த மாதிரி செலவழிக்கிறோம், அல்லாஹ் அதை எங்களுக்கு ரிட்டர்ன் தரக்கோல அவண்ட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி தருவான். அதனால தான் குர்ஆன்ல மன் ஜாஅ பில் ஹஸனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்ஸாலிஹா, யார் ஒரு நன்மையை செய்கிறாங்களோ அந்த ஒன்றுக்கு நாங்க பத்து தருவோம் என்றார். அல்லாஹ் ஆரம்பிக்கிறதே பத்தை கொண்டு தான், பத்துல இருந்து எழுநூறு வரைக்கும் தாரான். மசலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹி கமசலி ஹப்பா அம்பதத் சப்அ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. ஒரு வித்தை, ஒரு நெல்லுமணியை பூமிக்குள்ள போடுறீங்க, அந்த நெல்லுமணி மண்ணோடு மண்ணா போகுது, அதுல இருந்து ஒரு மரம் உருவாகி அது ஏழு கதிர்களை விட்டு ஒரு நெல்லின் மூலம் எழுநூறு நெல்லுகள் உருவாகுது. பத்துல இருந்து ஆரம்பிக்கிறான், எழுநூறு வரைக்கும் தாரான். அவன் நாடக்கூடியவர்களுக்கு இந்த எழுநூறை பல மடங்காக மாற்றுவான். அவங்க அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்க அவங்களுடைய தியாகத்துக்கு ஏற்ற மாதிரி. சதகாவை பத்தி சொல்றேன், ஏராளமாக சொல்லலாம். அதனால எங்கட பழக்கத்துல வந்துடும் டெய்லி சதகா. ஹதீஸ்ல புகாரி ஷெரீஃபுடைய ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்க கொல ரெண்டு மலக்குமார்கள் வெளியாகிறாங்க. அதுல ஒரு மலக்கு துவா செய்கிறார், அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார். துவா செய்கிற மலக்கு என்ன சொல்றார் தெரியுமா? அல்லாஹும்மா ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ் உன்னுடைய வழியில யாரெல்லாம் தர்மம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப கொடுப்பாயாக, இன்னும் இன்னும் அவருக்கு கொடுப்பாயாக. அடுத்த மலக்கு பதுவா செய்கிறார், அல்லாஹும்மா ஆதி மும்சிகன் தலஃபா, உன்னுடைய வழியில யாரு செலவழிக்காம தடுத்து வைக்கிறாங்களோ சேமிக்கிறாங்களோ அவங்களோட சொத்து செல்வங்களை அழித்து விடுவாயாக. துவாவும் பதுவாவும் டெய்லி நடந்து கொண்டே இருக்கு. நாங்க எல்லாரும் துவாவுக்குரியவங்களாகணும், பிள்ளைகளையும் பழக்கணும். அதனால முயற்சி செய்யுங்க சகோதரர்களே, வரக்கூடிய காலங்கள்ல இதுக்கு பின்னாலேயாவது ஏதோ நாங்க எல்லாம் கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைப்புல கொடுக்கிறோம். குடும்பங்களுக்கும் தாராளமா செலவழிங்க, குடும்பத்தை கொண்டே ஆரம்பிங்கன்னு நபி சொன்னாங்க. எனவே சதகா இது எங்களைய எல்லா வகையான சோதனைகள், பயங்கரமான நோய்கள், கெட்ட மௌத்துல இருந்து எங்களைய பாதுகாக்கக்கூடியது. எனவே குறிப்பாக இந்த இஸ்லாத்துக்கு வந்த மக்களுக்கு அந்தந்த மஹல்லால் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரேண்டா, அவசரமாக அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காவது ஒரு கூலிக்கு வீடு ஒன்று எடுத்து அவங்களை அந்த இடத்துல அமர வச்சு அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புகள் ஏற்பாடாகும் வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அவங்களுக்கு சாப்பாட்டுக்குள்ள ஏற்பாடுகளையும் செய்து அவங்களுக்கு மார்க்கத்தை நல்ல அழகான முறையில் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்புக்கு எந்த நாளும் எங்களால் அவங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கேன். அதனால அவங்களே சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு வழியை காட்டி விட்டோமேண்டா, செய்யக்கூடிய பெரியோர் உதவியாக போகும் மேலான சோதனை. இதால என்ன நடக்கும் தெரியுமா? அவங்கட குடும்பத்தில் உள்ளவங்க இவரை பார்க்கிறாங்க, இவர் இஸ்லாத்துக்கு போனார் தானே, அவங்க சொல்றாங்க நீ போ பரவாயில்ல பாப்போமே, நீ எப்படி இருக்கிறாய், நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்ப்போம். இவர் நல்ல நிலைமையில இருப்பாரா? இருந்தா எல்லா அமைப்பிலையும், மார்க்க அடிப்படையிலையும், பொருளாதார அமைப்பிலையும் நல்ல பண்பாடு உள்ளவராகவும் இருப்பாரா? இருந்தா குடும்பத்தில் உள்ளவங்க இவரை பார்த்து இஸ்லாத்துக்கு வருவாங்க. எங்களுக்கு நேரடியாக போயிட்டு அழைப்பு கொடுக்கறதுக்கு தான் தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். குறைஞ்சது இப்படியாவது நாங்கள் காரணமாக அமைஞ்சா, அல்லாஹ் என்னைய உங்களே காரணமாக்கி நாலு பேருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா எவ்வளோ பெரிய நன்மை, எங்களுக்கு ஆக்கிரத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்துகள் அல்லாஹ் தருவான். மேலான சகோதரர்களே, உங்களுக்கு கிடைப்பதை விட சிறந்தது. அந்த காலத்தில் ஆக பொறுமதியான சாமான் வஸ்து எதேண்டா? சிவப்பு ஒட்டகங்கள். அதனால நபி அப்படி சொன்னாங்க. முழு துனியா துனியா அழைக்கிற அவ்வளவு வஸ்துக்கள் கிடைப்பதை விட சிறந்தது. அதனால சகோதரர்களே, இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்த காலங்கள் நேரங்கள் வேகமாக போய்கொண்டிருக்குது.
வருஷம் முடிய போகுது, இன்னும் ரெண்டு ஒரு கிழமையில இந்த வருஷம் முடியும், புதிய வருஷம் பிறக்க போகுது, எங்களோட மௌத்துடைய நாள் நெருங்கி கொண்டிருக்குது, மௌத்துடைய நாள் தான் நெருங்கி கொண்டிருக்குது. நேற்று நாங்கள் கபுருஸ்தான் ஒன்றுக்கு போயிட்டு இருந்தோம், கொழும்புல மூணு மையத்துகள் ஒரே நேரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு அடக்கப்பட்டு கொண்டிருக்குது. இப்படி ஒவ்வொரு நாளும் மேலான சகோதரர்களே, மக்களுக்கு மௌத்துக்கு நேரம் காலம் இடம் என்று ஒன்று இல்லை. அல்லாஹ் எந்த இடத்துல எந்த நேரத்தை மௌத்தை முடிவு செஞ்சிருக்கிறானே, போய்கொண்டிருக்கிறாங்க, போற நாங்கள் தயாரிப்போட போகணும். மேலான சகோதரர்களே, சக்கராத்துடைய நேரம் முடிவு காட்டப்படக்கூடிய நேரம், முடிவு ஒவ்வொருத்தரையும் காட்டப்படும் சக்கராத்துடைய நேரத்தில் உயிரை உடல்லேருந்து கலட்டி எடுக்கிற நேரம். லேசான வருத்தம் இல்லை, பயங்கரமான வேதனையாக இருக்கும். ஆனால் நல்லவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய இன்பங்களை ஒவ்வொரு கட்டம் கட்டமாக காட்டுவான். மலக்குமார்கள் சக்கராத்துடைய நேரத்தில் அவருக்கு நல்ல ஆறுதலும் சொல்லுவாங்க. அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரோ, நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க என்ற நல்ல செய்திகள் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் காதுக்கு சொல்லப்பட்டு கொண்டிருக்கும். ஆறுதல் வார்த்தைகள் காதுக்கு கேட்டுக்கொண்டிருக்கும். கண்ணுக்கு சொர்க்கம் விளங்கி கொண்டிருக்கும். இந்த இன்பமான காட்சிகளை பார்த்து கேட்டு ரசிச்சு கொண்டிருக்க கொள உடல் இருந்து ரூஹு வெளியா. அல்லாஹ் அந்த ரூஹ பார்த்து சொல்லுவான், யா அய்யதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக்கி ராதியதன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபீ இபாதி வத்ஹுலி ஜன்னதி. ஏ மனமான ரூஹே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ரூஹே, அமைதியான ரூஹே, இந்த உடல்ல இருந்து வெளியாகி ரப்பு கிட்ட இருந்து வந்தாய், ரப்பிடத்திலே திரும்பி போ. ராலிய தம்மர்தியா, அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, நீயும் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில நீ ரப்பு கிட்ட போ. ஃபதுஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியாருடைய கூட்டத்தில் நீ போய் சேர்ந்துக்கோ. வதுஹுலி ஜன்னதி, என்ன மேலான சொர்க்கத்துக்கு போ. சந்தோஷமான நாள் மௌத்தாவுற நாள். புகாரியுடைய ஹதீஸ், மூமினுக்கு உலக வாழ்க்கை சிறைச்சாலை என்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் அத்துனியா சிஜுனு. சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு சந்தோஷமான நாள் எந்த நாள்? சிறைச்சாலையிலிருந்து வெளியாகுற நாள். உலகம் என்பது சிறைச்சாலை மூமினுக்கு, இந்த உலகம் என்ற சிறைச்சாலையிலிருந்து வெளியாகுற நாள் மௌத்தாவுற நாள். அதை விட சந்தோஷமான நாளே இல்லை. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களால் என்னென்ன தவறுகள், குற்றம், குறைகள், பாவங்கள் நடந்ததோ அவைகள் எல்லாம் நீ மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய சீதேவியான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், அவர்களில் மரணித்தவருடைய கபர்களை மண்ணறையை பொன்னறையாக்கி வைப்பாயாக. அவர்களை மன்னித்து மேலான சொர்க்கத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், மற்றவருடைய ஹிதாயத்துக்கு எங்களை காரணமாக்கி வைப்பாய். நபியுடைய கவலையை ஒவ்வொரு முஸ்லிமுடைய கவலையாக ஆக்கி வைப்பாயாக. நபியுடைய வேலையை ஒவ்வொரு முஸ்லிமுடைய வேலையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. ஒவ்வொருவருடைய தொழில் வியாபாரங்களையும் பறக்கச் செய்வாயாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வகையான நோய் துன்பங்களை லேசாக்கி வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.